அதே போல் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு வந்து சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலில் அவர் எவ்வளோ ஆளுமை உள்ளவர் அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு வந்து அந்த இதில் பேசியிருப்பார். ரிலீஸ் பண்ண பிறகு வந்து அது படைத்த சாதனைகளும் சரி, இங்கே தியேட்டரில் ஓடின விதமும் வந்து அதை வந்து தனி வரலாறு இதெல்லாம் நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அசந்து போடுங்க. படம் அதாவது 1000 பேர் அந்த தேட்டரில் உட்காரலன்னா குறைஞ்சது 2000 பேர் இருந்திருப்பாங்க தேட்டருக்குள்ளே. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் 350 நாள் ஓடிச்சுன்னா அவர் 370 வாட்டி படம் பார்த்தார். நம்புறீங்களா? 350 நாள் படம் ஓடிச்சிங்க, இவர் 370 நாள் படம் பார்த்தார் பாஷா. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். ரஜினி 50 பட வரிசையில் இந்த முறை 95 வெளிவந்த படங்கள் பற்றி பேசுவதற்காக இங்கே பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கடந்த முறை வந்து 94 வெளிவந்த வீரா படத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசணும். ஏன்னா நம்ம நிறைய படங்களை பற்றி ஒவ்வொரு இயரில் 10 படம் 15 படம் பேசிட்டு வந்து இப்போ 2, 3, 1 குறைஞ்சிட்டே வருது. 95 எப்படி படம்? 95 வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு படம் தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன வருடங்களில் ஆரம்பித்த சில படங்கள், அதாவது இந்தி படங்கள், அந்த படங்கள் வந்து இந்த 95 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதே போல் ஒரு படம் வந்து அவர் குருநாதருக்காக பண்ணார், அந்த படமும் இந்த வருஷத்தில் வெளியாச்சு. அதனால் இந்த 95 வந்து கிட்டத்தட்ட 5 படங்களாக போச்சு அவருக்கு. இதில் ஒரு முதல் அந்த படம் வந்து பாஷா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து மிகப்பெரிய வசூல், அதே போல் வந்து எல்லாரையுமே வந்து அசர வச்ச படம்னு சொன்னால் பிரேக்கிங் ஃபிலிம். ஆமாம், பாஷா தான். அதாவது கமர்ஷியல் படம் அல்லது இந்த பேரலல் சினிமா செட்டிங் வேறு. ஆமாம், அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரையுமே ஒரு சேர கொண்டாட வச்ச படம் எதுன்னா அதுவும் அந்த பாஷா தான். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்ட படம்னா அதுவும் அந்த பாஷா தான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம். ரஜினி வந்து இந்த படம் இப்படி ஓடுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் நினச்சி கூட பார்த்ததில்லை. அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட கதை வந்து எப்படி உருவாச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ரஜினி இதுக்கு முன்னே நடித்த படம் ஹம்முன்னு ஒரு படம் நடித்தது, அமிதாப் பச்சன் கூட, அதில் ஒரு பகுதியை வந்து ஒரு ரஜினி வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி பாஷா அது அந்த கதையாக வந்து அவர் மாற்றினார். அந்த படத்துக்கு வந்து திரைக்கதை எழுதுனது யாருன்னா ஆரம் வீரப்பன் இதுக்கு முன்னே பல படங்களுக்கு வந்து அது எழுதியிருக்காரு. சத்யா மூவிஸில் ஒரு சத்யா மூவிஸ் கதை இலாக்கானே ஒரு குழு இருக்கும், அவங்க தான் வந்து அதுக்கான திரைக்கதையை இது பண்ணுவாங்க, அல்லது கதைன்னு ஒன்று கூட யோசிக்கிறது அந்த குழு தான் யோசிக்கும். இதில் கதை வந்து ரஜினி ஏற்கனவே அந்த ரைட்ஸு வந்து அவங்க வாங்கிட்டாங்க அந்த படத்துக்கு. திரைக்கதையை வந்து ஆர் எம் வீரப்பன் இதை உருவாக்கினார். வசனத்தை வந்து பாலகுமாரன் வந்து எழுதியிருந்தார். படம் வந்து இது ஆரம்பித்த வேகமும் தெரில, முடிஞ்ச வேகமும் தெரிலன்ற அளவுக்கு திட்டம் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். அவ்வளோ அனுபவம் அவங்களுக்கு. ஆரம்பிறப்பெல்லாம் அவர் ஒரு சினிமா அந்த அவர் ஒரு இண்டஸ்ட்ரினே வச்சுக்கலாம், அவர் அவ்வளோ விஷயம் இல்லைம்மா. ஏன்னா அவர் வேலை பார்த்தது யாருக்கிட்ட? எம்ஜிஆர் கிட்ட இல்லை. எம்ஜிஆருக்கே வந்து அவர் முதலாளியாக இருந்தார். அதாவது எம்ஜிஆர் படங்களை தயாரிச்சார் சத்யா மூவிஸ் பேனரில். எவ்வளோ ஒரு கால்குலேட்டிவாக இருப்பாங்க. எம்ஜிஆர் படங்களுக்கு கதையை உருவாக்கி திரைக்கதையை உருவாக்கியிருக்காரு அவர், எந்த அளவுக்கு அவர் இதாக இருப்பார். அதனால் ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த படத்தை அறிவித்தாங்க, பொங்கலுக்கு ரிலீஸ்னாங்க, கரெக்டாக பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு வந்து அது படைத்த சாதனைகளும் சரி, இங்கே தியேட்டரில் ஓடின விதமும் வந்து அதை வந்து தனி வரலாறு இதெல்லாம் நீங்கள் அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அசந்து போடுவீங்க. இந்த படத்தை வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். அப்போது இந்த படத்தை பார்க்குறதுக்கு கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 4-5 தியேட்டரில் போட்டிருந்தாங்க. ஒரு தியேட்டரில் கூட வந்து டிக்கெட் கிடைக்கல. அதனால் வந்து என்ன பண்ணலாம், அந்த பக்கம் போனால் திருப்பூர் போனோம் இல்லைனா ஈரோடு போனோம், எங்கேயுமே வந்து டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்போ ஒரு நண்பர் சொன்னார், பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு தியேட்டரில் ஓடுது, அநேகமாக அங்கே வந்து டிக்கெட் கிடைக்க நீங்கள் போங்க அப்படின்னாங்க. சரி, நான் மேட்டுப்பாளையத்துக்கு வந்து போயிட்டு அங்கே சுமதின்னு ஒரு தியேட்டர், இப்போ அந்த தியேட்டர் வந்து வேறு பேரில் இயங்குது, அந்த தியேட்டரில் தான் அந்த படம் போட்டிருந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் அதாவது 1000 பேர் அந்த தியேட்டரில் உட்காரலன்னா குறைஞ்சது 2000 பேர் இருந்திருப்பாங்க தியேட்டருக்குள்ளே. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு செவத்தோரமாக டிக்கெட் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டு ஒரு செவத்தோரமாக ஒண்டிக்கிட்டே தான் 2.5 மணி நேரம் அந்த படத்தை பார்த்தோம். அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு ஆர்ப்புரிப்பு,
படம் பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே திரும்ப ஈவினிங் எந்த தியேட்டரில் கிடைக்குன்னு அலையலன்னு அலைஞ்சு தொடர்ந்து வந்து ரெண்டு ஷோவுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி கேஜி காம்ப்ளெக்ஸில் வந்து அந்த படத்தை பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களை ரொம்ப எங்கேஜாக வச்சுருந்த ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம்னா அது பாஷா தான். பாஷா வந்து தமிழ் சினிமாவில் முதல் ஒரு அந்த கோடிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போ வந்து அப்படி எதுவும் கிடையாது, 100 கோடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கோடிகளில் வசூல் பார்த்த படம்னாலே அது வந்து ரஜினிகாந்த் படம் தான் அந்த அந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் வந்து இந்த பாஷா தான். அது ரிலீஸுக்கு பிறகும் கூட அது தொலைக்காட்சிகளில் எப்பெல்லாம் போடுறாங்களோ அப்போல்லாம் வந்து மிகப்பெரிய அது எனக்கு தெரியும் 350 நாளுக்கு மேலே ஓடுச்சு, வருடம், ஒரு ஆண்டு. ஆமாம், இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, அப்போ பத்திரிகையில் தான் இருந்தேன் நான் அங்கே கோயம்புத்தூரில். அப்போ எங்கள் பத்திரிகை அலுவலகத்தில் ஒரு புகைப்பட கலைஞர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா தினசரி வந்து இந்த படத்துக்கு போவார். அந்த கேஜி காம்ப்ளெக்ஸில் வந்து எல்லா தியேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை போட்டிருந்தாங்க. இவர் என்ன பண்ணார்னா முதல் நாள் 4 ஷோ பார்த்தார் இந்த புகைப்பட கலைஞர். அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் ஓனர், ஏன்னா ஒரு பத்திரிக்கை போட்டோகிராஃபர் இல்லையா, அதனால் வந்து தியேட்டர் ஓனர்கிட்ட பேசி தினமும் படம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டார் அவரே. அவரே இந்த படம் 350 நாள் ஓடிச்சுன்னா அவர் 370 வாட்டி படம் பார்த்தார். நம்புறீங்களா? 350 நாள் படம் ஓடிச்சிங்க, இவர் 370 நாள் படம் பார்த்தார் பாஷா. சொன்னால் வெளியே யாரும் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அப்புறம் வந்து அவர் படம் பார்த்த சாதனை வந்து பத்திரிகையில் செய்தியாகவே வந்தது. செய்தியாக வந்தது. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை அவர் இப்போ கிடைச்சா கூட பேசலாம் அவர்கிட்ட. ஆமாம், அவர் அங்கே இதில் இப்போ கோயம்புத்தூரில் இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு தீவிரமான வந்து ரசிகர்கள் வந்து இருந்தாங்க. அவ்வளோ சாதனை படைச்சது இந்த படம். அரசியல்லையும் கூட வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறது இந்த பாஷா தான். அதை நம்ம தனியாக இன்னொரு இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திரைக்கதை தான். திரைக்கதை, அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த இடத்துல வந்து எந்த கேரக்டரை கொண்டு வந்து நிப்பாட்டுனுங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒரு காட்சி வரும், அந்த கல்லூரியில் தங்கச்சிக்காக வந்து சீட் கேட்டு போவார். ரொம்ப அதாவது அடக்கமும் பணிவு இப்போ நிறைஞ்ச ஒரு மாணிக்கமாக, ஆட்டோ டிரைவர் மாணிக்கமாக வந்து உள்ளே போவார். டே இன்னும் யார் உள்ளே விட்டது போ அப்படின்னு சொல்லி கல்லூரி முதல்வர் துரத்துவார். அப்போது தங்கச்சியை வந்து பார்த்தோன்னே, ஓ இந்த பொண்ணு கூட வந்திருக்கியா, என்ன ரவுடி வச்சு மிரட்டுறியா அப்படின்லாம் வந்து அந்த நாள் கேட்பார். அப்போது தங்கச்சியை ஒரு நிமிஷம் உள்ளே நிற்க சொல்லிட்டு ரஜினி வந்து பேசுவார். என்ன பேசுனேன், ஒன்றும் இல்லை எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். இந்த காட்சியை அது வந்து ஒரு இந்தி படம் தான், திரும்ப வந்து இந்த பாஷா இந்தியில் ரிலீஸ் ஆகுது. இந்த கண்ணாடி டோரில் அவங்க பேசிப்பாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு வந்து அங்கே இருக்கிறவங்க எப்படி, ஒரிஜினல் படத்தில் கூட இந்த மாதிரிலாம் இல்லையப்பா, எப்படி இப்படி பண்ணுங்க, ஏன்னா அவ்வளோ கூஸ்பம் அந்த படம் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி நிறைய காட்சிகள். அதே போல் வந்து அந்த ஆனந்தராஜ் கட்டி வச்சு அடிக்கிற அந்த காட்சி, இது எல்லாமே வந்து ரொம்ப தெரிக்க விட்டுருப்பார் ரஜினி. அதே மாதிரி ரஜினியோட அந்த ப்ரெசன்ஸ், ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே இப்போ இந்த அதாவது ரஜினிகாந்த் படத்தில் நடித்த நக்மா அல்லது ஜனகராஜ் உதவியாக மாறிட்டு, ஆமாம், அவருக்கு அடியாட்களாக ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த சிங்கு, மகாநதி சங்கர், ஜனகராஜ் அவங்கெல்லாம், இவங்கெல்லாம் கூட வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அந்த படத்தில். ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாஷாவில் ப்ளஸ்ஸுன்னு பெரிய ப்ளஸ்ஸுன்னு ரெண்டு, ஒன்று வந்து மியூசிக்கு, இன்னொன்று வசனங்கள். மியூசிக் வந்து தேவா பண்ணியிருந்தார், அதாவது அருணாச்சலத்துக்கு பிறகு திரும்ப வந்து தேவா இசையமைக்கிறார் இந்த படத்துக்கு. பாடல்கள் வந்து எல்லாமே அந்த நான் ஆட்டோக்கார் ஆட்டோக்கார் அந்த பாட்டு, ஸ்டைலு ஸ்டைலு தான் பாட்டு, அழகு அழகு அந்த சாங்கு, எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அவருக்கும் ஒரு பெரிய இதாக இருந்தது, பிரேக்கிங் இதாக இருந்தது. ஆமாம், படம் ரிலீஸுக்கு 1 மாதம் முன்னாடி பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர் இங்கெல்லாம் வந்து அந்த பாட்டை வந்து தியேட்டரில் ஆடியோவை போட்டு விட்டாங்க ரசிகர்களுக்கு. ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறாங்க, ட்ரெய்லர் வந்து தியேட்டரில் போடுறாங்கன்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த 6 பாட்டையும் தியேட்டரில் வந்து ஒழுக்கி விட்டு ஜனங்களை சும்மா வந்து உட்கார, ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க பாட்டு கேட்க, அரை மணி நேரம் பாட்டு கேட்க தியேட்டருக்கு போகிறாங்க. நம்புறீங்களா? அதை ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் இப்படி நடந்தது நான் அதை இருந்து பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வந்து படம் பெரிய, அந்த பாடல்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதே போல் வசனம், பாலகுமாரன் வசனம், அதில் வந்து எல்லாமே பஞ்சு டைலாக்னு அப்படி இருக்கும். அதில் தான் வந்து நான் 1 முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி அப்படிங்கிற அந்த டைலாகு. இந்த டைலாக் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து இந்த டைலாக் வந்து அப்படியே வந்து இது பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே அதுக்கு அப்படி ஒரு வரவேற்பு, குறிப்பாக தெலுங்கில். இந்த படத்தை வந்து டப் பண்ணல தெலுங்கில், பாஷாவை பாஷான்னு சொல்லி தமிழ்லேயே விட்டாங்க தெலுங்கில்.
தமிழ் படத்துக்கு தெலுங்கில் கிடைச்ச வரவேற்பெல்லாம் எனக்கு நீங்கள் அதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது இனிமேட்டெல்லாம். அப்படி ஒரு வரவேற்பு. அப்புறமா பார்த்தாங்க இது தமிழ்லேயே இருக்கடான்னு சொல்லிட்டு அப்புறம் தெலுங்கில் வந்து மனோவை வச்சு டப் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு ஒரு ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளில். அந்த தெலுங்கில் வந்து மனோ சொல்கிற அந்த ஒரு வாட்டி நான் ஒரு தடவை சொன்ன நூறு வாட்டி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து அப்படி ஒரு வரவேற்பு அந்த இடத்துல. தெலுங்கில் இந்த படம் வந்து அங்கேயும் 100 நாளைக்கு மேலே ஓடி சாதனை பண்ணுச்சு. அப்படி எல்லாமே வந்து அதில் சரியாக வந்து கைகூடி வந்திருக்கும் அந்த படம். பொங்கல் வந்து நிஜமாக ஒரு பொங்கல் திருவிழா கொண்டாடின மாதிரி ஒரு எஃபெக்டை அந்த படம் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் பேசப்படுற ஒரு படம் வந்து ஒரு எல்லையாக வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம், நீங்கள் பேசணுன்னா பாஷை மட்டுமே வந்து நீங்கள் ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே பேசலாம். அது அவ்வளோ சாதனை படைச்சிருக்கு. அரசியல்லேயே வந்து அவ்வளோ புயலை கலப்பிருக்கு அந்த படம். அதனால் அந்த அரசியல் எபிசோடு அப்புறமா வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா பெத்தராய்டு. அது வந்து இங்கே தமிழில் நாட்டாமை அப்படின்ற பேரில் சரத்குமார் நடித்து ரிலீஸ் ஆன படம் இது. இதை வந்து அவர் தெலுங்கில் வந்து தன்னுடைய நண்பர் மோகன் பாபுக்காக வந்து ரைட்ஸ் வாங்கி கொடுத்தார் ஆர்பி சௌத்ரிகிட்டேருந்து. ஏன்னா அப்போ வந்து மோகன் பாபுக்கு தெலுங்கில் பெரிய பிரேக் இல்லாமல் பெரிய ஹிட் படங்கள் அமையாமல் இருந்தது. சரி, தன்னுடைய நண்பருக்காக வந்து இந்த படத்தை இது பண்ணி இந்த படத்தில் நடி உண்மையிலேயே நீ வந்து பெரிய உனக்கு ஒரு இது பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாரு. அப்புறம் அவர் மோகன் பாபு கேட்டுக்கிறதுக்காக வந்து அதில் ஒரு கேரக்டரும் பண்ணி கொடுத்தார் ரஜினிகாந்த். அதாவது அதில் விஜயகுமார் பண்ண அந்த சீனியர் நாட்டாம கேரக்டரை வந்து ரஜினி வந்து பண்ணியிருப்பார். அதாவது விஜயகுமார் பண்ணதை 100 மடங்கு மேலே அவர் வேற மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு காப்பு போட்டுட்டு டைப்பில். ஆமாம், செம்மையாக பண்ணியிருப்பார் தெலுங்கில் அந்த படத்தை. குறிப்பாக வந்து அவருக்காகவே வந்து தெலுங்கில் அந்த படம் வந்து 25 வாரங்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூலை குவிச்சது. இதில் ரஜினி தான் அந்த படத்தோட வெற்றிக்கு காரணங்கிறது மோகன் பாபுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாருன்னா திருப்பதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு விழா எடுத்தார் இந்த பெத்தராய்டு சக்ஸஸ் மீட்டு சக்ஸஸ் விழா. அதில் வந்து அன்னைக்கு முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு வந்து கலந்துக்கிட்டாரு. ரஜினி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அவருக்கு வந்து 25 சவரனில் வந்து அந்த தங்கக்காப்பு படத்தில் போட்டிருப்பார் இல்லையா, அதே மாதிரி தங்கக்காப்பு 25 சவரனில் செஞ்சு ரஜினிக்கு வந்து மோகன் பாபு சந்திரபாபு நாயுடு போடுவாங்க. அதில் வந்து ரஜினியை பற்றி வந்து அவங்க பேசுனதெல்லாம் வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து ரஜினிகாந்த் அவர் இல்லைன்னா அந்த படம் கிடையாது, என்னுடைய ஃபிலிம் கேரியர் கிடையாது அப்படின்ட்டு மோகன் பாபு சொல்லுவார். அதே போல் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு வந்து சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலில் அவர் எவ்வளோ ஆளுமை உள்ளவர் அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு வந்து அந்த இதில் பேசியிருப்பார். ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவங்க மாமனார் என்டி ராமராவ் அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் வந்து சிஎம் வந்திருப்பு அந்த டைம் அது. அதனால் அதில் வந்து ரஜினிக்கு ஒரு ரோல் இருக்குது. அதாவது சந்திரபாபு நாயுடு சிஎம்மாக வர்றதுக்கு ரஜினிக்கு ஒரு அங்கே ஒரு ரோல் இருக்குது. அதனால் அதையும் வந்து நன்றி மறக்காமல் வந்து சந்திரபாபு நாயுடு அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பார். அதனால் வந்து ஒரு திரைப்படமாக மட்டும் இல்லை அரசியல் ரீதியாக வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம் பெத்தராய்டு. பிறகு இதே படம் வந்து ஹிந்திக்கு போச்சு, அதிலே வந்து ரஜினி நடித்தார். அதே ஆண்டில் அதுக்கு அடுத்து பெத்தராய்க்கு அடுத்து அந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படம், அது வந்து ஆட்டங்கி ஆட்டங் அப்படின்னு ஒரு படம். இதில் தான் முதல் முறையாக ரஜினிகாந்த் கூட வந்து அமீர் கான் வந்து இணைஞ்சு நடிச்சிருப்பார். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் டைப் கதை. ரஜினி வந்து இதில் சில சோலோ ஹீரோ. இதில் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலனாலும் ஒரு போட்ட முதல விட 2 மடங்கு வந்து லாபம் கொடுத்த ஒரு வெற்றி படம் இந்த ஆட்டங்கி ஆட்டங். பின்னாடி வந்து இது தமிழ்லேயே டப் பண்ணாங்க. நம்ம இந்த வடிவுக்கரசு இந்த மாதிரி இங்கே லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா சீன் சேர்த்து ஆண்டவன்ற பேரில் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அதில் அது ஓரளவுக்கு வந்து போச்சு. ஏன்னா அப்போ கொஞ்சம் படங்கள் கம்மியாக இருந்தது ரஜினிது, அதனால் அந்த டப் படமும் பின்னாடி நல்ல ஹீரோவாக ஹிந்தியில் ரொம்ப நடிக்கிறது இல்லையில. அவர் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதில் வந்து ஆமாம் சோலோ ஹீரோவாக நிறையா இந்த சைடு ஆக்டர் அந்த மாதிரி இதில் வந்து ஆமாம் மல்டி ஸ்டாரராக தான் மேக்ஸிமம் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து அப்படி இல்லை. இதில் அப்போது அமீர் கானோட ஆரம்ப காலம் அது, அவர் சின்ன பையனாக தான் இருப்பார் இந்த படத்தில். இதுக்கு பிறகு வந்து ஒரு படம் தமிழ்லேயே தான் திரும்ப பண்ணார். அது வந்து கே பாலச்சந்தர் தயாரிப்பில் கவிதாலயாவோட ப்ரொடக்ஷனில் வந்த படம் இது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்து, மிகப்பெரிய ஒரு வெற்றி முத்து. ஆமாம், ரசிகர்களை உருவாக்கின முத்து. கே எஸ் ரவிக்குமார் அப்போ தான் இங்கே வந்து பெரிய இயக்குனராக வந்து தலையெடுக்கிறார். ஏன்னா நாட்டாம மிகப்பெரிய வெற்றி படம், அவரை வந்து இயக்குனராக வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த முத்து படத்தை வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து ரஜினிக்கு ஜோடியாக வந்து மீனா நடிக்கிறாங்க. இதுலேயும் வந்து வடிவேலு நடிச்சிருப்பார். அதே போல் சரத்பாபு வந்து ரஜினியோட நண்பராக வருவார். ஒரு ஜமீன்தார் காலத்து படமாக இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க.
இது ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் வந்த ஒரு படத்தோட ஒரு ஒரு தழுவல் தான். ஆனால் வந்து அதை முழுசாக பண்ணாமல் வந்து இவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க முழுக்க வந்து மைசூர் அதை சுற்றி இருக்கிற ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த பக்கத்தில் தான் இந்த படத்தெல்லாம் படமாக்கினாங்க. படம் பார்த்தாலே தெரியும் நம்ம தமிழ்நாட்டு இது தெரியாது. அதில் முழுக்க அதாவது கேரளா அந்த கேரள நிலப்பரப்பு கர்நாடகா அது வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரியும். இருந்தால் வந்து அது ரொம்ப காட்சிக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் ரவிக்குமார் படங்கள் வந்து ஆக்ஷன் மசாலா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அதோடு சேர்ந்து வந்து அந்த விஷுவலாகவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம் முத்து. இதில் ரஜினி வந்து ரெண்டு ரோல் பண்ணியிருந்தார். ஒன்று வந்து முத்துன்ற ஒரு இளைஞனாகவும் பின்னாடி வந்து ஒரு அந்த ஜமீன்தார் ஒரு மன்னராகவும் வந்திருப்பார். இரண்டு வேடங்கள்லையுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு முதல் முறையாக ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் பண்ணுறார் ரஜினிக்காக. இதுதான் முதல் படம். அதுவும் பாடல்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து குவிச்சது. குறிப்பாக வந்து இந்த ஒருவன் ஒருவன் முதலாளி இந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி. மற்ற பாடல்களும் கூட வந்து பெரிய அளவு வந்து பேசப்பட்டது. அதுலேயும் இந்த தில்லானா தில்லானான்னு ஒரு சாங்கு, அதில் ரஜினியோட நடனம், ஆமாம் ரஜினி நடனம் வந்து பெரிய இதுவாக வந்து அமைஞ்சது. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து அரசியல் ரீதியாக வந்து அந்த வசனங்கள் வந்து அமைஞ்சிருக்கும். அது வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருந்த ஜெயலலிதா வந்து அவங்க தன்னை தாக்குறத அவங்களும் பர்சனலாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த வசனங்கள் இருக்கும். அந்த நாடக குட்டாயில் வந்து மீனாவுக்கும் ரஜினிக்கும் நடக்கிற அந்த மோதல், அதில் வர்ற வசனங்கள் எல்லாமே முழுக்க அரசியலாக இருக்கும். அதில் அரசியல் அங்கே, ஆமாம் அதில் தான் வந்து புகழ்பெற்ற அந்த வசனம், நான் எங்கே வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அந்த படத்தில் தான். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் முத்து. அதுதானே அண்மை காலத்தில், ரொம்ப பழைய வரலாறு இல்லை, மிக அண்மை காலத்தில் நடந்தது தான். அதனால் எல்லாருக்குமே வந்து இந்த வெற்றி எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய வசூலை தமிழில் குவிச்சுது. அதே போல் வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த படத்தை வந்து திரையிட்டாங்க, குறிப்பாக ஜப்பானில். ஜப்பானில் வந்து கிட்ட அப்பயே வந்து 50 கோடி கிட்ட இந்த படம் வசூலிச்சதாக வந்து சொல்லுவாங்க. அதை வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக வந்து அந்த படத்தை வந்து அங்கே ஜப்பானுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் டான்சிங் மகாராஜா அந்த பேரில் தான் அது ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்த பிறகு தான் ஜப்பானில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கா தமிழ் படத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து அங்கே திரையிடாங்க. ஒரு ரசிகர் வந்து இப்போ ஜெயிலர் படத்துக்குலாம் முதல் நாளைக்கு சென்னைக்கு, ஆமாம் வந்து பார்க்குறாரு. இந்த தமிழ் ட்ரக்கர்னு ஒருத்தர் அங்கே யூடியூப் போகும்போது அவரை மீட் பண்ணுறாரு, ஆட்டோலேயே அவர் வந்து ரஜினி படம் ஒட்டி வச்சிருக்காரு. ஆமாம் அதில் அங்கே ரஜினிக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, பேர் இருக்காங்க அந்த ரசிகர்கள் சங்கத்துல எல்லாம். ஆமாம் அதாவது மணி ஒவ்வொரு படமும் வந்து ரஜினி படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது. தனியாக சோலோ ரிலீஸே வந்து அங்கே பண்ணுறாங்க. இந்த இதுக்கு பிறகு முத்துக்கு பிறகு தான் வந்து அதெல்லாம் வந்து நடக்குது. வசூலில் வந்து பாஷாவுக்கு நிகராக வந்து இந்த படம் வந்து பேசப்பட்டது. பாஷாவோட ஒரு படி மேலேயே போச்சு வசூலில். பாஷா வந்து அந்த கண்டென்ட்டு படமாக்கம் அதெல்லாம் வந்து பெருசாக பேசப்பட்டாலும் இந்த முத்து வந்து வசூலில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நிகழ்த்துச்சு. அதே போல் வந்து படம் பார்த்த எல்லாருமே விமர்சன ரீதியாகவும் சரி இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிது. முத்து படத்துக்கு பிறகு வந்து அவர் திரும்ப ஒரு 5வது படம், இது 5வது படம். இதில் வந்து அவர் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு. என்னென்னா இந்த படம் வந்து ஒரு பெங்காலி படம். இதை வந்து இயக்குனர் வந்து இங்கே டான்ஸ் மாஸ்டராக இருந்த ரகுராம், அதாவது இந்த காயத்ரி ரகுராம் நடிகருக்கு அவங்க அப்பா, அவர் தான் வந்து இந்த மிதுன் சக்கரவர்த்தி அவங்களெல்லாம் வச்சு அவர் பண்ணார், பெங்காலியில் பண்ணார். அந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணார் ரஜினிகாந்த். இது அந்த ஆண்டில் வெளியான 5வது படம். இந்த 95 5 படமும் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 5 படங்கள் 4 படங்கள் வந்து எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு ஒவ்வொரு வருஷம். அதை பற்றி நம்ம பின்னாடி இதில் பேசுவோம், மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.